ஹலோ, அந்த போனை உன் சேட்டுக்கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும், அர்ஜென்ட்னு சொல்ல. பேரை சொல்லாம போனை கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்ல. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்ல. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. எந்த கார்ல போவாரோ, எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பர் யாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தவன கூட நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. எனக்கு ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் ஒன், இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன், பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் டூ, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன், அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்லை. அந்த சைட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டு. ஓகே பாய். ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரிய விடாத. போன்ல பேசுன நீ தானே? ஆமா, நான் தே. என்ன பேசுன? உன் சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தன்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சுமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏண்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களாலதான்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்டில் அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க? குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க? போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல் வச்சா கூட கிடைக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவே. நாங்க இத்தனோட சரக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்க ஒக்கமக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அடிக்க சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தாண்டி போதச்சிட்டேன். நான் வரமாட்டேன், வேணும் நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் ஐயால சொல்லதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானு மரியாதை சூடு சொரணும்னு பேசுனே. பேசின அடுத்த நிமிஷமே உன மாதிரி குடி தோண்டி போச்சுட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? எவ்வளவு திமிர் இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க தான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்ச எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்ப ஓடி போய் பாக்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே. Yeah.
அனுமார் வேஷம் போட்ட எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ஏ சார், எங்க எல்லாரையும் கூட்டி வர சொன்னீங்க. ராம ஆஞ்சநேயர் நாடகம் போட போறீங்களா? நான் நல்லா நடிப்பேன் சார். ஒரு டைலாக் பேசி கேட்டவா? நான் கேட்டனா? அப்போ பாட்டு பாட்டுமா? ஜெய ஜெய பாட்டு பிடிக்கலையா சார்? மரத்து மேல மட்டும் ஏற சொல்லிடாதீங்க. ஷேவிங்கா சார்? உங்க முகம் ஏன் முகம் மூஞ்சிலேயே குத்து சொல்றீங்களா? சும்மா இருங்க சார், நீங்க சொன்னீங்கன்னு உங்களை அடிச்சா போலீஸே அடிச்சுட்டான்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவீங்க. சொன்னதை செய்யடா, குத்து. என்னடா புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைப்பா? அடின்னு சொன்னா அடிடும் சார். நாடகத்துல எல்லாம் இப்படிதான் அடிப்போம். சைட்ல இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க. சார், இது போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, இங்க ஒரிஜினல் சவுண்ட் வேணும். நீ அடே 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 ராவணா, நான் உரைக்கும் செய்தி கேளடா. என் தாய் சீதா எதுக்குடா இப்ப கத்துற? இப்படி எல்லாம் எமோஷனலா டயலாக் பேசினாதான் சார் என்னால அடிக்க முடியும். சரி கத்து, திட்டு. அடே அடே ராவணா, மாதா சீதா தேவியா கடத்தி கொண்டு சென்று விட்டாய். இவனுங்க எவனும் இல்ல, இவனுங்க அடிக்கலடா. அடிக்கலையா? இப்பதான ஒவ்வொருத்தரா கியூ கட்டி அடிச்சோம். அடிச்சீங்க, ஆனா நீங்க 10 பேர் அடிக்கல. என்ன சார் மந்திரி சுட்ட மாதிரி பேசுறாரு? அவன் வேணும் புடிக்கிறண்டா அவனை. இவரால ஒரு மயிரம் புடுங்க முடியாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அனுமார் வேஷம் போட்டு அடிச்சது சிவாவே தான். அந்த பொண்ணை இவன் டார்ச்சர் பண்ணான்ல, அதனால நான் தான் சிவா கிட்ட இவனை போட்டு கொடுத்தேன். ஒவ்வொரு பயிலா ஒவ்வொரு ஏரியால இருந்தானுங்க. அத்தனை பேரையும் நான் தான் சார் கூட்டு வந்தேன். சரி வேண்டாம். இல்லைண்ணா, உன்னை பத்தி உனக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய ஆள் நீ. என்னடா பில்டப் கொடுக்குற? ஆமாண்ணா. அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான். நீயும் போயிட்டு அவன் எதிர்க்கு உட்காருண்ணா. என்னடா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணனும்? ஒரு நிமிஷம், நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா அப்படி இல்ல. நாளைக்கு ஒரு டீ போடுப்ப. எனக்கு ஒரு டீ? ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா? பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெப்ட் ரைட்டு
இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு, மட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா.